ஹாய் கைஸ், வெல்கம் டு அ சேனல் ஆரூஸ் டைரிஸ். இன்றைக்கி நீங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹால் வீடியோ தான். ஸோ நான் அமேசான்லேருந்து இந்த ரெண்டு இயரிங் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸ்க்கான ஹால் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேக் ஆஃப் டூ. இதோட ப்ரைஸ் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அமேசான் பிக்கில் பார்க்கும்போது இது ரொம்ப வந்து காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்தது, பட் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ஹாரிசான்ட்லி 6 இருக்கும், வெர்டிகலி 6 இருக்கும். ஸோ 6x6 இந்த பாக்ஸில். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு நிறையா இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் கூட குவாலிட்டி கொஞ்சம் சீப்பாக இருக்குமோ நினச்சேன், பட் ஓகே, நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய இயரிங்ஸ்லாம் எடுத்து நான் அதில் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன இயரிங்ஸ்லாம் வந்து நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப் சப்போஸ் உங்களோட இயரிங்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கம்பார்ட்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த நடுவில் இந்த ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை டிவைட் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு பெரிய இயரிங்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இடிக்காது. ஸோ இதில் இயரிங்ஸ் மட்டும் இல்லாமல் நெக் பீஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இது வந்து நெக் பீஸும் ப்ளஸ் இதோட இயரிங்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான். இந்த நெக் பீஸ் வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு இதுலேயே வந்து அட்ஜஸ்ட் ஆகி ஸ்டோர் பண்ண முடியுது ஈஸியாக ஸ்டோர். ஸோ நான் அதனால் வந்து இந்த நெக் பீஸையும் வந்து நான் இதிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் எல்லா நெக் பீஸையும் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமானா முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபோல்ட் ஆகி, இப்போ மெட்டலில் ஆக்சிடைஸ் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதோட நெக் பீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபோல்ட் பண்ணி நம்ம வைக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஆல் சைஸ் ஆஃப் இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். பட் கொஞ்சம் லென்த்தியாக இருக்க இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்கன்னா இதில் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து இடிக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டயக்னலாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி திரும்ப அந்த கேப்பில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அந்த கேப்பில் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது அழகாக போய் இதுவாகிடும். பட் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.